opportunity. இந்த ஆக்சுவலி ஐம் பிக்னேஷ் நான் ஒரு டேரக்டா நம்ம செஷன் போயிடலாம். ஏன்னா 1 hour செஷன் தான். அதுதான் ஸ்டார்ட் த ப்ரெசன்டேஷன் அண்ட் தென் வி வில் ஹாவ் அ டிஸ்கஷன். நம்ம ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அண்ட் தென் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், பட் ஆனா நமக்கு நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தாங்க மார்க்கெட்டிங். எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, அதாவது நீங்க ஒரு சின்ன ஒரு 10 rupees ஒரு சின்ன பிஸ்கட் பாக்கெட்ஸ் வித்தாலும் சரி, இல்ல ஒரு மோர் தென் ஒரு 10 lakh rupees ஒரு பெரிய மிஷினரிஸ் கொடுத்தாலும் சரி, எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் மார்க்கெட்டிங். ஏன்னா நான் பொருள் விற்கிறேன், எங்கிட்ட பொருள் இருக்கு, அந்த பொருளை மத்தவங்க வந்து வாங்குறதுக்கு நான் விற்கிறேன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும், நான் இருக்கேன் அப்படிங்கறது தெரியணும். அதாவது நம்ம பழைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பூக்கடைக்கு விளம்பரம் தேவையானலாம் வந்து ஒரு வாசகம்லாம் இருக்குங்க. பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல பூக்கடையா இருந்தாலும் மீன் கடையா இருந்தாலும் நம்ம கட்டாயமா விளம்பரம் பண்ணித்தான் ஆகணும் நம்ம இங்க இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கான காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, முதல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹூ ஆம் அண்ட் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டிங் பத்தி பார்க்க போறோம். நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் நான் யார் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. வசந்தன் சாரும் சரி, மிஸ்டர் அருண் சாரும் சரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் என்னோட ஸ்மால் ஃபாஸ்ட் ஃபேக்ஸ் நான் கொடுத்துறேங்க. ஐ எம் விக்னேஷ், ஐ எம் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் நந்தா இன்ஃபோடெக். நான் வந்து இந்த ஒரு கம்பெனியை வந்து லாஸ்ட் ஒரு 8 years ரன் பண்ணிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் அண்ட் சென்னை அண்ட் ஹைதராபாத்ல என்னோட பிரசன்ஸ் இருக்குங்க. எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கனடா அண்ட் கத்தார் மலேசியா இந்த ஏரியால இருந்து வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் அ ப்ராஜெக்ட்ஸுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா ஐ எம் டூ, அதாவது என்னோட வி ஆர் ஸ்டார்டட் திஸ் கம்பெனி இன் 2014. அதாவது 2014லயே கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் தென் சோஃபார் ஐ ஹாவ் ட்ரெயின் இதை இன்னைக்கு நாள் வரைக்கும் மோர் தென் 100,000 பேருக்கு மேல இந்த ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாம டெக்னிக்கலாகவும், அதாவது வெப்சைட் செய்யறது எப்படி, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்ல எப்படி பண்றது, சென்சார் பேஸ்டான அப்ளிகேஷன்ஸ் எப்படி பண்றதுன்னு நான் கொடுத்துருக்கேன். ஐ எம் ஹானரி டாக்டரேட் ஹோல்டருங்க. தமிழ் யூனிவர்சிட்டியிலிருந்து நான் வந்து ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றிருக்கேன். இந்த ஒரு 8 வருஷமா இதுதான் என்னோட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுங்க. நாங்கள் வசந்தன் சார்ட்ட பேசினப்போ நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ சாரும் ஓகே சப்போர்ட் பண்றாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க மார்க்கெட்டிங் பொறுத்து மட்டும். ஃபர்ஸ்ட் திங் மார்க்கெட்டிங். இந்த செஷன் பொறுத்து மட்டும் நான் எனக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குதுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இது வந்து ஒரு புதுசாகவோ இல்ல வந்து தெரியாத ஒரு விஷயத்தையும் நான் சொல்லித்தர போறது இல்ல. ஆல்ரெடி நம்மளோட டே டு டே தினசரி நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தான். பட் அதை கொஞ்சம் எப்படி மாத்தி பண்ணா நமக்கு பெனிஃபிட்டா கிடைக்கும் அண்ட் தென் அதுக்கு நாங்க எப்படி சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு செஷன்ல நான் கொடுக்குறேன். ஒண்ணு வந்து மார்க்கெட்டிங் பொறுத்த மட்டும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, அதாவது மார்க்கெட்டிங் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல ஆடு கொடுப்போம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வரும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். ரெண்டு விதமான மார்க்கெட்டிங் நான் சொல்ல வரோம். ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல், அதாவது காலங்காலமா நம்ம பார்த்துட்டு வர ஒரு விஷயம். இன்னொன்னு இந்த ஒரு 5-6 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்மளோட இதுல வர டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஏன்னா நம்ம எல்லாருமே அடிக்ட் ஆயிட்டாங்க இந்த ரெண்டு, அதுவும் இந்தியாவில வந்து ஜியோ நெட்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்க கறிக்கடை கூட நம்ம போய் என்ன பண்றோம், ஆன்லைன்ல தான் வாட்ஸ்அப்ல தான் மெசேஜ் போட்டு கறி வாங்கிக்கிறோங்க. அப்போ எல்லாருமே நம்ம நெட்ஒர்க்கா கனெக்ட் ஆயிடுறோம், எல்லாமே நெட்ஒர்க் டிஜிட்டலா கனெக்ட் ஆயிடும். நான் இப்ப நான் என்னோட பொருள் நான் இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கேன், என்னை வந்து ஸ்ரீலங்கால இருந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் கேட்கிறாரு அப்படின்னா நான் ஆன்லைன்ல இருக்கிறேன். நான் முதல்ல ட்ரெடிஷ்னலா வந்துட்டு இருந்தப்போ என்னோட ஒரு 10 kilometers 20 kilometers தான் என்னோட சரௌண்டிங்ஸ் இருந்துச்சு, அதுக்குள்ள மட்டும்தான் என்னால கொடுக்க முடிஞ்சிட்டு இருந்துச்சுங்க. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நம்ம என்ஹான்ஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளால இன்னுமே பெட்டரா, அதாவது நிறைய பேரை ரீச் பண்ண முடியும். அதெல்லாம் இப்ப எப்படி என்னங்கிறத பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெடிஷ்னல் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குமே சரவணா ஸ்டோர்ஸ்க்குலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ஆடு வந்துகிட்டு இருப்பாருங்க. வசந்தன் கோக்கும் அவங்களோட ஆட்லாம் வந்துகிட்டு இருக்குங்க. அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிராண்டை பில்ட் பண்ணிட்டாங்க. சரவணா ஸ்டோர்ஸ், வசந்தன் ஸ்டோர்ஸ், வசந்தன் கோக், இவங்க எல்லாம் வந்து ஒரு பிராண்டை பில்ட் பண்ணிட்டாங்க. பிராண்டை பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் போறோம். ஏன்னா ஆல்ரெடி என் பிராண்ட் தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்குமே. நம்ம சென்னை சில்க்ஸ் நீங்க யாரா போய் கேட்டீங்கனாலும் துணி எடுக்க போறவங்க கட்டாயமா சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பிராண்டிங் பண்ணி பண்ணி வச்சுட்டாங்க. பட் புதுசா ஒரு விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்றோம், புதுசா ஒரு விஷயத்த எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற பட்சத்துல கட்டாயமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அப்படி என்னதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா ஆன்லைன் பொறுத்த மட்டும் இப்ப எல்லாத்தோட கையிலயும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொபைல் போன்ஸுங்க. மொபைல் போன் இல்லாத ஆளே கிடையாது. கட்டாயமா அவர் கையில ஒரு ஒரு சின்ன ஒரு ஆண்ட்ராய்டு போனா அது இருக்குங்க. மேபி ஒரு 5000 or 6000 எல்லாரு கையிலுமே ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. அப்போ அவங்க எல்லாருமே நம்மளோட கஸ்டமர். ஆண்ட்ராய்டு போன் யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்க, இல்ல ஐபோன் யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்க, இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய போன் யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ எல்லாருமே எங்களோட கஸ்டமர்ஸ் தான். அப்போ அவங்களுக்கு நான் ஆன்லைன்ல ஈஸியா ஆட டிஸ்பிளே பண்ண முடியும்.
அப்புறம் கட்டாயமா அவங்க யூடியூப் பார்ப்பாங்க, வெப்சைட்ஸ் பார்ப்பாங்க, இந்த ஃபேஸ்புக், சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், டிக்டாக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் போயிட்டு இப்ப ரீல்ஸ் வந்து, இப்ப இன்ஸ்டாகிராம்லயே ரீல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப அந்த எல்லாத்தையும் பட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், கீழே இருக்கிற ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு பில் போர்டு வச்சிருப்பேன், அப்படி இல்லைன்னா என்னோட இடத்துக்கு வந்து ஸ்டாட்டிக்கா நான் வச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா, நான் இப்போ வந்து இப்போ வசந்தன் சார் சொன்னாருங்க, நம்ம பெரியகுளம்ல வந்து டேப் இடிஐ பெரியகுளம் வந்து அக்ரிப்ரனர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், அக்ரி பிசினஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுனால மட்டும்தான் இப்போ 50 பேருமே நம்ம இங்க கனெக்ட் ஆயிருக்கோம். நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாம ட்ரெடிஷ்னலா இந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு ஒரு போஸ்டராவோ இல்ல வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் ஆடாவோ இது மட்டும் கொடுத்துருந்தோம்னா, இப்ப இருக்க 50 பேரும் நம்ம கட்டாயமா, இப்ப இருக்க 70 பேர் ஆயிட்டாங்க, 70 பேரும் நம்ம கட்டாயமா ஜாயின் பண்ணிருக்க முடியாது. அதனாலதான் ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, அப்படி இந்த ரெண்டு இடத்துல யாருதான் நமக்கு பெட்டரா ஹெல்ப் பண்ணுவாங்க? ரொம்ப சிம்பிள்ங்க. ஒண்ணு வந்து பெட்டரா ஹெல்ப் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, கட்டாயமா நான் 100% சொல்லுவாங்க. ஏன்னா நாங்க இந்த 8 வருஷமா நிறைய பிராண்டை பார்த்துட்டு இருக்கோம், நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு நாங்களே பிராண்டிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ என்னோட ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் தான் வந்து எனக்கு சப்போர்ட் ஆகல. ஏன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பண்றச்சே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் லோக்கல்ல மட்டும்தான் என்னால பிசினஸ் எடுக்க முடியும். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த மட்டும் ஈஸியா ஓப்பன் டு ஆல், என்னோட ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் ஆயிடுறாங்க. ஆடியன்ஸ் நிறைய பேர் ஆயிடுறாங்க எப்படி நான் சொல்ல முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு நாள்ல என்னால ஒரு 100,000 பேரை கூட ஈஸியா போய் என்னோட ஆடை காமிக்க முடியும். பட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல நான் 100,000 பேருக்கு என்னோட பிராண்ட் நேம் நந்தா இன்ஃபோடெக்ங்கிற நேம் டிஸ்பிளே பண்ணணும்னா, நான் 100,000 பேருக்கு எதர் விசிட்டிங் கார்டாவோ போஸ்டராவோ இல்ல பில் பெரிய ஒரு வால் போஸ்டராவோ பிரிண்ட் பண்ணி தான் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா காஸ்டிங் ரொம்ப அதிகமாகும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. காஸ்டிங் வைஸும் சரி, அது எப்படி ஆப்டிமலா செலவு பண்ணலாங்கிறதும் நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோம். நான் இப்ப உங்களுக்கு அதை சொல்றேங்க. ஓகே, பட் எப்போ நம்ம மார்க்கெட்டிங்கை பத்தி யோசிச்சாலும், அதாவது இங்க நாங்க யூஸ்வலா யூஸ் பண்ற டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா பி ஸ்மார்ட். ஸ்மார்ட் இன் த சென்ஸ் இட்ஸ் அ கண்டென்ட் ஸ்பெசிபிக் ஒன். எப்படின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ப்ராடக்ட் விற்க போறேன், நான் ப்ராடக்ட் பெரிய விற்க சொல்லாம மார்க்கெட் பண்ணவங்களும் இருக்காங்க. நம்ம நீங்களாம் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அர்ஜுனோட அம்மா யாரு 4.5 அந்த ஆடெல்லாம் வந்து பாக்குறப்ப டிக்கு முன்னாடி இக்கு முன்னாடி டியா, இந்த மாதிரி டிக்கு முன்னாடி ஈயா, இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் நேம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ண முடியும். அப்போ வி ஷுட் பி மோர் ஸ்பெசிபிக் அண்ட் ஸ்மார்ட். அதுங்க தாங்க, அதாவது ஸ்மார்ட் இங்க ஸ்மார்ட்னு நாங்க எதை ஸ்பெசிஃபை பண்றோம்னா, நம்மளோட மெத்தடாலஜிஸ். மெத்தடாலஜி அப்படின்னா நாங்க ஃபாலோ பண்ற சில விஷயங்கள், அதாவது ஸ்பெசிபிக். இது நான் மட்டும் கிடையாதுங்க, மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபுளுசஸ், மோஸ்ட் ஆஃப் த பிராண்டிங் கன்சல்டன்ஸுங்க, ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் பண்றவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு டேர்மை தான் ஃபாலோ பண்றோம். என்ன அந்த டேர்ம் பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ ஸ்மார்ட், இட்ஸ் நத்திங் பட் ஸ்மார்ட். வாட் இட் இஸ் இன் த சென்ஸ், ரொம்ப சிம்பிள், ஸ்பெசிபிக். நான் எந்த பிராண்ட பண்ண போறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இங்க வந்து எடுத்துக்கிட்டேன்னா ஒரு மில்க் பவுடரை வந்து ப்ரமோட் பண்ண போறேன். ஓகே, அப்ப என்னோட ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்கா மில்க். அப்போ என்னோட கஸ்டமர் யாரு, யார் அதிகமா எடுப்பாங்க, என்னோட அல்டிமேட் அத்தாரிட்டி யாருங்க? வீட்டுக்கு பால் வேணும்னா யோசி, நம்ம என்னதான் பைசா பே பண்ணாலும் வீட்டுக்கு இந்த பிராண்டு தான் வேணும், இந்த பிராண்டு மாவு தான் வேணும், இந்த பிராண்டு மிளகாத்தூள் தான் வேணும்னு சொல்றவங்க ஹோம் மேக்கர்ஸ். அப்போ ஸ்பெசிஃபிக்கா வி ஷுட் பி கேட்டகரைஸ் யார் அவங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா ஸ்டார்ட் பண்ணணுங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா மெஷரபிள். நான் ஓகே, நான் என்கிட்ட ஆட் இருக்கு, என்கிட்ட பைசா இருக்கு, நான் நெட்ஒர்க் பண்ணிட்டேன், அதனால நான் எல்லாத்துக்கும் போற மாதிரி ஆட் போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா கட்டாயமா ஃபெயிலியர் ஆயிரும். ஏன் ஃபெயிலியர் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நிறைய எக்ஸ்ப்ளோர்டேஷன்ஸ் வருங்க, நிறைய டேட்டல்ஸ் வரும், நிறைய பேருக்கு போறப்போ நம்ம ஒரு மெஷராக தான் நம்ம போகணும். ஓகே, வி ஷுட் பி ஸ்டார்ட் வித் லிமிட்டேஷன்ஸ் ஃபர்ஸ்ட், வி வில் ஸ்டார்ட் வித் ஒன் அண்ட் தென் டூ அண்ட் தென் த்ரீ, அந்த மாதிரி தான் போய் ஆகணும். அண்ட் தென் அட்டைனபிள், தட்ஸ் கால் அஃபோர்டபிள். நம்ம அதாவது நம்ம கொடுக்கறது ROI, நான் ஒரு 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற ஒரு மாசத்துக்கு அப்படின்னா என்னோட பிராண்ட் நேம் எத்தனை பேருக்கு போச்சு? நீங்க எல்லாரும் யோசிப்பீங்க, எடுத்த உடனே எனக்கு பைசா வரணும், எனக்கு அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும். ரொம்ப சிம்பிள்ங்க, ஃபர்ஸ்ட் நம்மளோட பிராண்ட் நேம் போயிடுச்சு அப்படின்னா அந்த பிராண்ட் வேல்யூக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏர்னிங் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த பிராண்ட் நேம் எடுத்துட்டு போய் எண்ட் யூசருக்கு கொடுக்கறது தான் பெரிய பெரிய சிக்கல் இருக்குங்க. பட் எல்லா கம்பெனிஸுமே, ஈவன் இப்ப காஃபி டே எல்லாமே நம்ம வெளியிருந்து பாக்குறப்ப பெரிய பிராண்டா தெரியும், பட் உள்ள போறப்போ அந்த பிராண்டோட இம்பார்ட்டன்ஸ் தான் முக்கியங்க. அடுத்தது வந்து ரிலவெண்ட், நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட். நான் வந்து இப்போ மில்க் பவுடர் பத்தி பேசிட்டு இருப்பேன், நான் போடுற போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு ஆர்டிபிஷியல் பவுடராகவோ இல்ல வேற ஏதாவது ஆர்டிபிஷியல் விஷயங்களையோ ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கும் என் பேஜுக்கும் சம்பந்தமே இருக்காது.
நான் மீன் கடையில போய் பூவை விற்கிற மாதிரி ஆயிடுங்க. அதனால ரிலவெண்டான டேட்டாஸுங்க, ரிலவெண்டான திங்ஸ், அண்ட் தென் எப்படி கண்டென்ட் ரொம்ப முக்கியம், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிங்க. அதாவது நம்ம சொல்லுவோம், என்னது நம்மளே ஆட் பண்ணலாம், அவங்களும்